ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முக்கியமான கேள்வி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பாருங்கள். ஆப்ரேஷன் ஐஸ் பிரிட்ஜ் இஸ் அசோசியேட்டட் வித், பனிப்பாலம் நடவடிக்கை எந்த அமைப்போடு தொடர்புடையது? இதில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் ஐஸ் பிரிட்ஜ் வந்து எதுக்கு கூட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ ISS, ISS அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஆப்ஷன் பி ISRO, ISRO-வோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சரியா? ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NASA, NASA அப்படின்னா நேஷ்னல் ஏரோனாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சரியா? ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESA, ESA அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஓகேயா? இதில் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி NASA, நேஷ்னல் ஏரோனாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர், ஓகேயா? இதை பேஸ் பண்ணி இன்னும் நீங்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து படிக்கலாம், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.